எயித் மேக்ஸ் டேர்ம் டூ ஜாமெண்ட்ரி எக்ஸைஸ் 3.2 டென்த்து கொஸ்டின் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இது ஏபிசி ட்ரையாங்கிள் ஸோ விச் ஏ இஸ் 90 டிகிரி ஸோ இது ஏ வந்து 90 டிகிரி அண்டு ஏஎம் பர்பண்டிகுலர் டு பிசி ஸோ இந்த ஏஎம்ங்கிறது பர்பண்டிகுலர் டு பிசி ப்ரூவ் தட் ஏஎம் ஈக்குவல் டு ஏபி இன்டு ஏசி டிவைடட் பை பிசி ஆல்சோ இஃப் ஏபி ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர் ஃபைண்ட் ஏஎம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணிடலாம். இதுவே ஒரு ஃபார்முலா தான் நம்மளுக்கு. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 64 உங்கள் புக்கில் ஒரு தியரம் இருக்கும். அதில் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னு இருக்கும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இன்டு ஆர் க்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஆர் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற அந்த தியரம் இருக்கும். அந்த தியரத்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஈஸியாக நாம் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஎம். ஸோ ஏஎம்ங்கிறது ஹைட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஒய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பிஎம்மும் எம்சியும். ஸோ அப்போ பை தியரம் பிரகாரம் பை த தியரம் ஏஎம் ஸ்கொயர் ஏஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் இன்டு எம்சி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த செகண்டை யூஸ் பண்ணி நம்ம இதில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் யூஸ் பண்ணோம்னாக்கா ஸோ பி ஸ்கொயர் பி ஸ்கொயருங்கிறது அது இதுதான் பி ஏபி. ஸோ ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் இன்டு பிசி பிஎம் இன்டு பிசி. ஸோ இது வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஆறுங்கிற மாதிரி. ஸோ இதில் நம்மளுக்கு பிஎம் தான் தேவைப்படுது. அப்போ கிவ்ஸ் பிஎம் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி. ஏன்னா அந்த பிசி மல்டிப்ளை இந்த பக்கம் போனால் டிவைட் பண்ணும். அப்போ ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி. த சேம் ஐடியா க்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆறு க்யூங்கிறது ஏசி. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்சி இன்ட்டு பிசி. ஸோ எம்சி இன்ட்டு பிசி இங்கே நம்மளுக்கு எம்சி தான் தேவைப்படுது. அப்போ எம்சி ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை எம்சி பிசி. ஸோ இந்த பிஎம்ஐயும் எம்சியும் இதில் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்று ஸோ ஒன் இம்ப்ளைஸ் ஏஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் அப்படிங்கிறது ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி. அப்போ ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி இன்ட்டு எம்சி அப்படிங்கிறது ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி. அப்போ ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி. ஸோ இப்போ நியூமரேட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏபி ஸ்கொயர் இன்ட்டு ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் பிசி இன்ட்டு பிசிங்கிறது பிசி ஸ்கொயர். ஸோ இப்போ ஏஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் இன்ட்டு ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயர். எல்லாம் ஸ்கொயராக இருக்குது. இப்போ ஸ்கொயர் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏஎம் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு பிசி டிவைடட் பை பிசி பிசி. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 64 இருக்கக்கூடிய தியரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு தான் இந்த தியரத்தை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இந்த தியரத்தை நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள். பார்த்துட்டு பிறகு இந்த சம்ஸை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். ஒன்லி 2-3 ஸ்டெப்பில் இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இது மட்டும் இல்லை, இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 30 சென்டிமீட்டர் ஏசி வந்து 40 சென்டிமீட்டர் ஃபைண்டு ஏஎம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஎம் கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள் ஃபார்முலா, நம்ம யூஸ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ கண்டுபிடிச்சிருவோம்.
ஸோ இப்போ இதில் செகண்ட் கொஷின், ஏபி ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஏபி வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஏசி வந்து 40 சென்டிமீட்டர், இது வந்து 40 சென்டிமீட்டர். ஃபைண்ட் ஏஎம், ஏஎம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு பிசி ஒன்று இருந்ததுனாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாம், பை பிதாகரஸ் தியரம். ஸோ இது ரைட் ஆங்கிள். ஸோ இந்த பிக் ட்ரையாங்கிளில் ஏ இஸ் ஏ ரைட் ஆங்கிள், த ஆப்போசிட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஹைபாட்டினியூஸ், அது வந்து பிசி ஸ்கொயர். ஸோ பை த பிதாகரஸ் தியரம் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிறது 30 ஸ்கொயர், 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 900, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1600, இது ரெண்டு ஆட் பண்ணோம்னாக்கா 2500. 2500 அப்படிங்கிறது 50 ஸ்கொயர். அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர். ஆனால் நம்மளுக்கு தேவை பிசி தான், அப்போ ஸ்கொயரை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிசி ஈக்குவல் டு 50. ஸோ அப்போ பிசிங்கிறது நம்மளுக்கு 50 சென்டிமீட்டர் வருது. பட் நம்மளுக்கு பிசி கேட்கல, ஃபைண்ட் ஏஎம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஎம்க்கு இந்த சேம் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏஎம் ஈக்குவல் டு ஏபி இன்டு ஏசி டிவைடட் பை பிசி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 வேல்யூவும் இருக்குது. ஸோ ஏபி 30 சென்டிமீட்டர், ஏசி 40 சென்டிமீட்டர், பிசி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 50 சென்டிமீட்டர். ஸோ 0 0 கேன்சல், இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 டிவைடட் பை 5. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கனாக்கா 2 டைம், ஸோ 4, அப்போ 24 சென்டிமீட்டர். அப்போ ஏஎம் ஃபைண்ட் ஏஎம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎம்க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னாக்கா 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஏஎம். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம ஏஎம்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.